ஹாய் எவ்ரிபடி. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன். பட் அதை எப்படி கரெக்டாக அப்ளை பண்ணும், எவ்வளோ அப்ளை பண்ணும், அண்ட் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி இப்போ தான் வந்து ஐ எம் ஜஸ்ட் அவுட் ஆஃப் மை ஷவர். அண்ட் யூஸ்வலாக நான் எப்படி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு குவிக் வீடியோ. அண்ட் என் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐ ஹாவ் ஃபியூ பிரேக் அவுட்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது ட்ரை பண்ணுறனால அது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ்லாம் வந்து வருது. ஸோ அது என்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் எதனால் எனக்கு பிரேக் அவுட் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள்கிட்ட நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சன்ஸ்கிரீனை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, பட் கரெக்டாக போடுறீங்களா இல்லையா, கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன் அண்ட் டவல் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்கின் இப்போ ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இந்த டைமில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, வைட்டமின் சி எஸ்பெஷலி. ஸோ அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் வந்து வைட்டமின் சியை மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுறது நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கும் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ வைட்டமின் சி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு மாய்ஸ்சரைசர் தேவைப்படல அண்ட் என்னோடய ஸ்கின் ரொம்ப ஆயிலி. என்னோடய சன்ஸ்கிரீன்னு ஒரு மாய்ஸ்சரைசிங் சன்ஸ்கிரீன். ஸோ அதனால் நான் டைரெக்டாக வந்து சன்ஸ்கிரீனுக்கு போயிடுறேன். ஸோ எப்போவுமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் யூவிஏ அண்ட் யூவிபி காம்பனன்ட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அதுக்காக. ஸோ சன்ஸ்கிரீன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேக்கப்க்கு முன்னாடி, அதாவது ஃபைனல் ஸ்டெப் வந்து சன்ஸ்கிரீனாக இருக்கணும் இன் யோர் ஸ்கின் கேர் ரொட்டீன். அண்ட் ஆல்சோ எஸ்பிஎஃப் 30 சன்ஸ்கிரீன் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கும் கீழே வந்து போயிடாதீங்க. எஸ்பிஎஃப் 30 ஒரு எஸ்பிஎஃப் 50 எனிதிங் இஸ் ஃபைன், நாட் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். பட் சிலது பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் 50 எஸ்பிஎஃப் 20 அப்படிலாம் இருக்கும். எஸ்பிஎஃப் 50-20 வந்து ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ் அண்ட் 20-30 ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ். பட் 30-50 அந்தளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் அதை வந்து யூ கேன் யூஸ் எனிதிங். வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 30 ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் எஸ்பிஎஃப் 30. அண்ட் அவுட்டோரில் போகிறீங்க அப்படின்னா எஸ்பிஎஃப் 50 யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் எதனா எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ்பிஎஃப் 50 இஸ் ப்ரிஃபரபிள். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் பேர் வித் மீ. ஃபர்ஸ்ட் 2 பம்ப்ஸ் எடுப்பேன். எடுத்துட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 1 teaspoon ஃபுல்லாக வந்து ஃபேஸ்க்கும் நெக்கும் யூஸ் பண்ணோம் அப்படிவாங்க. பட் எல்லாரோட ஃபேஸோட சர்க்கம்ஃபரன்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு பெருசாக இருக்கும், சிலருக்கு குட்டியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் நான் எவ்வளோ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட் இருந்துச்சு, இப்போ வந்து போயிடுச்சு. அண்ட் மெயினாக வந்து ஒரு விஷயம் எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க, என்னென்னா உங்கள் ஐஸை சுற்றி வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து ரிங்கிள்ஸ் இங்கே தான் வரும். அண்ட் ஈவன் யோர் இயர்ஸ், சில பேர் காதலெலாம் போடவே மாட்டாங்க, பட் காதலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த இடம் இருக்குல்ல, இங்கேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், நெக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ எஸ்பிஎஃப் 50 இருந்தாலும் சரி, எஸ்பிஎஃப் 30 இருந்தாலும் சரி, அந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூவிபி ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும்தான். பட் யூவிஏ தான் வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் அந்த ரெட்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா யூவிஏ தான். ஸோ மேக் ஷுவர் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்கும் போது யூவிஏ ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். தட் இஸ் த பிஏ ஃபேக்டர். ஸோ எத்தனை ப்ளஸ் இருக்கோ அதில் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட். சில பேர் த்ரூன்னு தான் அப்ளை பண்ணுவாங்க, இவ்வளோ தான் எடுப்பாங்க, அதையும் ரெண்டு கையில் இப்படி பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் சன்ஸ்கிரீன் போடுறதுக்கப்புறமா கொஞ்சம் மிச்சம் இருக்கும்ல, அதை வந்து இப்படி நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கேயும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஏஜ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு 10-15 minutes விட்டுட்டிங்கன்னா சன்ஸ்கிரீன் நல்லா அப்சர்ப் ஆகி செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10-15 minutes விட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு 10 minutes இருக்கும். இப்போ நல்லா தெரியுதா என் ஃபேஸில் வந்து ஸ்கின்னோட ஸ்கின் அதனால வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் கோ இன் வித் காம்பாக்ட் பவுடர் ஒரு லூஸ் பவுடர் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமிங் டு ரீஅப்ளிகேஷன், ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி வந்து ஒரு நாளைக்கு ரீஅப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் அவுட்டோரில் இருக்கீங்க அப்படின்னா சன் லைட் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்ரி 2 hours வந்து ரீஅப்ளை பண்ணணும். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் SPF 50 யூஸ் பண்ணணும் அவுட்டோரில் இருக்கீங்க அப்படின்னா. நீங்கள் இன்டோரில் தான் இருக்கீங்க அப்படின்னா 3 to 4 hours கழிச்சு நீங்கள் ரீஅப்ளை பண்ணால் போதும். அண்ட் SPF 30 இஸ் மோர் தென் இனஃப் நீங்கள் இன்டோரில் இருக்கும் போது. ஸோ இந்த வீடியோவில் டேக் அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் ஷுர் நீங்கள் சன்ஸ்கிரீனை வந்து நல்லா லிபரலாக அப்ளை பண்ணுங்க. அண்ட் மேக் ஷுர் உங்கள் நெக் ஏரியா அண்ட் உங்கள் ஐஸை சுற்றி உங்கள் காதில் அங்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எவ்ரி 3 to 4 hours வந்து சன்ஸ்கிரீனை ரீஅப்ளை பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு இன்கேஸ் இன்னும் ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சுன்னா லைட்டாக பவுடர் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆயிலியாக இருக்குது அப்படின்றதுக்காக உங்கள் சன்ஸ்கிரீனை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் போட போட உங்கள் ஸ்கின் வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோட டேக்அவே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ சி யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.